வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வரும். பை பண்ணலாம்னா க்ரீன் கலர், செல் பண்ணலாம்னா ரெட் கலர். என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் என்னென்ன இருக்குது, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வரும். ஸோ இது 925க்கு வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 3571 பை கால் வந்துட்டு நமக்கு டார்கெட் 2 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா 81 90 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் நம்ம ஈஸியாக ஒரு 10 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி இன்றைக்கி 10 பாயிண்ட்ஸ் வந்து ரெகுலராக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி டேயில் பார்க்கலாம். 24th ப்ரீவியஸாகவே நம்ம இந்த ஆக்சுவலி வந்து லைவ் மார்க்கெட்லேயே இந்த பைக்கால் எப்படி மூவ் பண்ணுச்சுன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் காட்டியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா செல் கால், 3575 செல் பண்ண சொல்லியிருக்காங்க. 10:30 அப்புறமா நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. 75 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் 3 பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சு 78 சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு இதில் ஸ்டாப் லாஸ் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்லேயே வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டாப் லாஸ் பெருசாக இழக்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்பு உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் செல் கால் வந்துருச்சு ஆக்சுவலி. அதில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணிச்சுனா தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பைக் கால் வந்திருக்கு, ஆனால் மேலே ஃபாலோ அப்பாக ஒரு பாயிண்ட் கூட என்ட்ரி வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வரல. ஸோ இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து செல் காலில் என்ட்ரி எடுத்திருப்போம். அதில் ஈஸியாக நமக்கு 10 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு 10 பாயிண்ட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதே மாதிரி பிரேக் அவுட்டையும் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ட்ரிஸ் வந்து பெர்ஃபெக்டாக எடுத்து தேவையில்லாத என்ட்ரிஸை வந்து அவாய்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 135க்கு பைக் கால் வந்திருக்கு 3564. இது பார்த்திங்கன்னா 75 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செல் கால் வந்து 210க்கு வந்திருக்கு 3556. இது 28 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து போய்கிட்டு இருக்குது மார்க்கெட் வந்துட்டு. ஸோ நல்ல டவுனில் இறங்கியிருக்கு. அதுக்கடுத்து பைக் கால் வந்திருக்கு, பட் மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து என்ட்ரி வரல. ஸோ இதில் என்ட்ரி எடுக்க மாட்டோம். அதுக்கடுத்து செல் கால், இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 வந்து சொல்லியிருக்காங்க. 06 வரைக்கும் நமக்கு வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துகிட்டு புக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி மார்க்கெட் ஓப்பன் பண்ணாலே போதும், உங்களுக்கு இப்போ பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்ட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். பை பண்ணலாம்னா என்ன பாயிண்ட்டு, டார்கெட் என்னென்ன, ஸ்டாப் லாஸ் என்னென்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.